ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வரியோ மே சந்நிதத்தம் சதாகிருதி யஸ்யமாகிருதி பர்யந்த யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நம விசுத்த விஜான கனஸ்வரூபம் விஜயான வித்ராணன பத்ததீர்த்தம் தயாநிதிம் தேக பிரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே ஸ்ரீவத்சிம்ஹ மிஸ்ரேபியஹ நம உக்தி மதீமஹே யதுக்தயஹ ஸ்ரீகண்டே யாந்தி மங்களசூத்ரதாம். எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை இப்பொழுது அனுபவிச்சின்றிருக்கிறார் ஆழ்வான். அந்த திவ்யமங்கள விக்கிரக அனுபவத்தில் வரைச்சு எம்பெருமானுடைய ஸ்வயம் திறமேனியே அத்தியுதமாக சுந்தரமாக சேவை சாதிக்கிறது. அப்படி இருக்கச்சு இதுக்கு ஆபரணங்கள்லாம் சாத்திண்டு சேவை சாதிக்கிறது இருக்கேன். இதுக்கு அழகுக்கு அழகூட்டுவதாக இருக்குமா, இது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு விசாரம், ஒரு டிஸ்கஷன். எம்பெருமானுடைய ஸ்வயம் திறமேனியே அழகா தான் இருக்கு, அதுவே போரும். இந்த ஆபரணங்களுடைய அலங்கார ஆபரணங்கள அணிவதனால எம்பெருமானுக்கு பெரிய அழகு வருதுன்னு சொல்றதை காட்டிலும் ஆபரணங்களுக்கு ஒரு ஏற்றம் ஏற்படும். இந்த ஆபரணங்கள் எல்லாம் எம்பெருமான அடைந்து இதுல வந்து நிறம் பெறுகின்றன அப்படின்றது ஒரு சத்தியமான ஒரு விஷயம். இதை கொண்டுதான் அந்த போன ஸ்லோகத்துல சாச்சார், அங்கே நிசர்க நியத்வைஹந்த காந்தி நித்யம் தவாலமியமேவ ததாபி சான்யாம் வைபூஷணி பவதி காந்திரலந்தராம்சாம் புஷ்கலேன நிகிலாபி பவத் விபூதி. உன்னுடைய விபூதி ஒவ்வொன்றுமே யாவஜீவம் இருக்கிற வரைக்கும் அனுபவிக்கிற மாதிரி இருந்துருக்கு. அதுக்காக தான் அந்த விபூதி எம்பெருமானுடைய விபூதி இந்த வஸ்துவை பார்க்கச்சே பெருமாள் சாத்தின் இருக்கிற ஒரு திருவாபரணம்ன்ற முறையில அதை பார்க்கறது வேற, சாதாரணமா பார்க்கறதுன்றது வேற. அப்ப எம்பெருமானுடைய சம்பந்தத்தை இட்டு இது பார்க்கறது ஒவ்வொருத்தருக்குமே அது ஒரு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான்றத இதுக்கு மின் ஸ்லோகத்துல சொன்ன. இன்னைக்கு நம்ம 74வது ஸ்லோகத்துல சுவாமி ஆழ்வான் எம்பெருமானுடைய திவ்யாபரணங்களை அனுபவிக்கிற விஷயத்த நாம பார்க்க போறோம். ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட்டலலாட்டிகாபிஹ கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிஹ உதாம தாம மணி நூபுர நீவிபந்தைஹ பாந்தம் பவந்தம் அனிமேஷ முதிஷ்டி சிங்க. பெருமாளிடத்துல ஒரு பிரார்த்தனை பண்ற, என்ன பிரார்த்தனை அப்படின்னா உம்ம எப்ப பார்த்தாலும் சேவிச்சுருக்கணுமா, இதுதான் எனக்கு நான் பண்ற பிரார்த்தனை அப்படின்னா. பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீட்சிசீங்க, பெருமாள் பண பண பணப்பலான்னு பிரகாசிச்சுருக்கான், வெறுமையே பிரகாசிச்சுருப்பேன். அதில் திருவாபரணங்கள்லாம் சாத்திண்டு பெருமாள் சைவ சாட்சியர்னாக்க அந்த பிரகாசத்தை என்னன்னு சொல்றது, அது அற்புதமான ஒரு பிரகாசம். அந்த தேவ பெருமாளாகட்டும் ரங்கநாதன் ஆகட்டும் அமுதனாகட்டும் திருவேங்கடமுடியான் ஆகட்டும் அப்படி ஏகாந்தமா சேவை சாக்கிச்சே அற்புதமா சேவை சாக்கிச்ச. அந்த மொத்த திருவாபரணங்களையும் சாத்திண்டு
அந்த பெருமாள் எழுந்தருளிச்சு இருக்கக்கூடிய ஒரு பிரகாசம் இருக்க, அது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பிரகாசம். அமுதன் சித்திர மாசத்துல திருத்தேருக்கு எழுந்துருது. சித்திரையில சித்திர தேர்னே பேர் இருக்கு. அந்த தேரையே ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணிருக்கு. அந்த தேர்ல பெருமாள் திருத்தேருக்கு எழுந்துருது. அந்த எழுந்துருளச்சே பஞ்சாயுதங்களையும் சமர்ப்பிச்சுண்டு, மொத்த திருவாபரணத்தையும் சமர்ப்பிச்சுண்டு ஒரு அற்புதமா எழுந்தருள் வேற. அந்த சேவை இருக்க, அது தேர்ல சேவிக்கிறது காட்டில அந்த திரு தேர்ல எழுந்துருள சமயத்துல சேவிக்கிறது இருக்க, அது அப்படியே மனசு பண்ணிக்கும். அப்படி அற்புதமான சேவை. அதே மாதிரி தேவப்பெருமாளும் திருத்தேருக்கு எழுந்தருளத்தே பார்க்கணும். சிக்குதாடை சமர்ப்பிச்சுண்டு, அவ்வளவு திருவாபரணமும் சமர்ப்பிச்சுண்டு அந்த தேர்ல அதி வேகமா எழுந்தருள்வேன். அது சாச்சல்யமான பிரகாசம், பாந்தம் அப்படின்னு நிகழ்காலத்துல சொல்லிட்டு ஏதோ ஒரு சமயம் தானே அது நடக்க போறது. அந்த திருத்தேருக்கு எழுந்துள்ள சமயத்துல மாத்திரம்தான் அதாவது திவ்யாபரணங்கள் சாத்தின் இருக்கிற சமயத்துல மாத்திரம்தானே அந்த பிரகாசம் இருக்கு. எல்லா சமயத்திலுமே அந்த பிரகாசம் இருக்க போறதுன்னா அப்படின்னா அந்த பிரகாசம் இருக்க நம்ம மனசுல எப்பவுமே இருக்குமா? அது ஒரு முறை சேவிச்சா போறோம். அந்த திருத்தருக்கு எழுந்தருளிச்சு தேவப்பெருமாள் ஆகட்டும் அமுதன் ஆகட்டும், அந்த எழுந்தருளிச்சையே போய் சேவிச்சோம்னாக்க அது அப்படியே நம்ம மனசுல இருந்துட்டு இருக்கோம். அப்போ பவந்தம் அனிமேஷம் உதீட்சிஷீய, ஒன்ன கண்ணு இமைக்கிற சமயம் கூட விடாமல் அப்படியே இமை கொட்டாமல் சேவிக்கணும் அப்படின்னு சொல்ற. நித்தியசூரிகள்லாம் சொல்லச்சு, தத்விஷ்ணோ பரமம் பதகம் சதா பசியந்தி சூரயா, சதா பசியந்தி எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சூரயா, நித்தியசூரிகள் எப்பொழுதும் பெருமாளை பார்த்துட்டே இருக்காளாம். அவள்லாம் நித்தியசூரிகள்னு சொல்லி சொல்ற. தேவதைகளுக்கெல்லாம் கண்ணு இமை கொட்டாது, தேவதைகள்லாம் அப்படியே கண்ணு பார்த்துட்டே இருப்பாளாம். அவ கால் பூமியில படாது. இதெல்லாம் தேவதைகளுக்கு ஒரு லட்சணம். தமயந்தி ஸ்வயம்வரத்துல வரைச்சே நாரதர் போய் சொல்லிவிடுறேன், கலகம் பண்ற அந்த தமயந்தின்றவ ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்கா, அவள மாதிரி அழகு லோக்கத்திலேயே யாரும் கிடையாது, அவளை நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னாக்கா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப விசேஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றா. இவெல்லாம் தேவதைகள், மனுஷ ஸ்திரீயா இருந்துட்டு இருக்கிற தமயந்தியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவளுக்கு ஒரு தேவதைகளுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துறார் நாரதர். கூடவே ஒரு வார்த்தை சொல்லிவிடுறேன், இப்படியே நீ தேவதைகளா போய் தேவதைகள் ரூபத்துல இந்திரன் ரூபத்திலேயோ அக்னி ரூபத்திலேயோ வாயு ரூபத்திலேயோ வருண ரூபத்திலேயோ நீங்க போனாங்கன்னாக்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. அவ வந்து நளனதான், நள மகாராஜாவை தான் ரொம்ப விரும்புறா. அந்த நள மகாராஜன் வேஷத்துல நீ போகணும், நீ போனாங்கனாக்க அப்போ அவ பிராந்த யார் நலன்னு தெரியாத உங்களை யாரையா ஒருத்தர கூட அவர் கல்யாணம் பண்ணிட்டு விடலாம், அவர் சுயம்பரம் மாலை போட்டாருனுக்க அவளை நீங்க பத்னியா ஆக்கிக்கலாம் அப்படின்னு இதையும் சொல்லி சொல்லிவிட்டுறாரு. அங்கேருந்து வர இவா எல்லாரும் அஞ்சு பேர் வந்திருக்கா, அஞ்சு பேர் தேவதைகள் வந்திருக்கா, அக்னேந்திரவரன் சொல்லக்கூடியவெல்லாம் நலனும் இருக்கா. அங்க பார்த்தா ஆறு நலன் இருந்துட்டு இருக்கா. இவள் மனசா நலன்தான் நினைச்சுட்டு இருக்கான். அப்போ அங்க பார்த்தா ஆறு நலன், எது ஒருத்தர் தான் இந்த நலன் ஒரிஜினலா இவ விரும்புற மனுஷனா இருக்கக்கூடிய நலனாக இருக்கக்கூடிய ஒருத்தராதான் இருக்க முடியும். மீதி அஞ்சு பேர் நல ரூபத்துல வந்திருக்கா, இதுதான் விஷயம். இப்ப இதுல யாரும் தெரியாத வேற யாருக்கான மாலையை போட்டாக்க அப்புறமா தெரிஞ்சதுன்னாக்க தன்னுடைய எண்ணம் மொத்தம் போயிடுமே, மனசு நாம ஏமாந்து போயிடுமே, என்ன பண்றதுன்னு பாக்குற. சரணாகிட்டு பண்றா, அத்தனை தேவதைகள் இடத்துலயும் சரணாகிட்டு பண்றா.
நீங்க தான் யார் நலன்றத காண்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்தவாழ்ந்தையே சரணாகிதி பண்றா. சரணாகிதி பண்ணியாச்சுன்னா சரணாகித ரட்சணன்றது பெரிய தர்மம், அதுதான் பிரதானமான தர்மமா போயிட்டு. அப்படின்னால எல்லாரும் அந்த தலை குனிஞ்சுண்டு கீழே பார்க்கறாளாம், கீழே பார்த்துட்டு கண்ணையும் பார்க்க வைக்கிறாளாம். இது ஒரு அடையாளம். இந்த தலை குனிஞ்சுண்டு தன்னுடைய காலை பார்க்கச்சே தமயந்தி பார்க்கிறா, காலை பார்க்கிறா. காலை பார்த்தா கால் பூமியில பதியல, ஒரு கொஞ்சம் ஒரு துளி மேலேயே நிக்கிறது. திருப்பி கண்ணை பார்க்கறா, கண்ணை பார்த்தா கண்ணு வந்து இம கொட்ட வேர்ல அப்படியே இருந்துருக்கு. இப்ப அடுத்தது தமயம் மனுஷனா இருக்கிற தமய நலனை பார்க்கிற, கால் பூமியில படிஞ்சிருக்கு, கண்ணு வந்து இம கொட்டின் இருக்கு, இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ தேவதைகளுக்கு உருண்டான அடையாளம் தெரிஞ்சு போச்சு, தமயந்தி நலனை யாருன்னு தெரிஞ்சுட்டு கல்யாணம் அவருக்கு சுயம்பரம் பண்றா அப்படின்றதெல்லாம் நைஷதத்துல வருது. ஆச்சரியமா அந்த கவி சொல்றேன். இப்ப எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த எம்பெருமானை அனுபவிக்கணும், இந்த அனுபவிக்கச்சே இம கொட்டுற நேரம் கூட வீணாக கூடாது, அந்த க்ஷணம் கூட எம்பெருமானை சேவிக்கணும். அப்படி எனக்கு ஒரு தொடர்ச்சியான அனுபவத்தை கொடுக்கணும்னு பெருமாள் பிரார்த்தனை பண்ண, பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் இங்க. பந்தம் பவந்தம் அனிமேஷம் அனிமேஷம் உதீட்சிசீய அனுதினம் அனுமே அனிமேஷை லோச்சனை நிர்விசேயம். அனுதினம் அனிமேஷை லோச்சனை நிர்விசேயம். தேவபெருமாள் விஷயத்துல சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற, குரக விஹகராஜ சந்தனான் தோழிகாதிஷு அதிகம் அதிகமன்யாம் ஆத்மசோபாம் ததானு அனுதினம் அனிமேஷைகி. அப்படிப்பட்ட அந்த ஒன்ன ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வாகனத்துல ஏழ்றே வாகனத்துல ஏழ ஏழ உங்களுடைய சோபை அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கு நாளுக்கு நாள். என்ன அத்தனை பேர் இன்னும் இன்னைக்கு இத்தனை பேர் வந்து சரணாகிதி பெருமாள் இடத்துல சரணாகிதி பண்ற, அவளையெல்லாம் ரட்சணம் பண்ணிருக்கு, தன்னுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை காண்பிக்கிறதுனால இத்தனை பேருடைய பாப்பத்தெல்லாம் போக்கடிச்சிருக்கே. இப்படி பாப்பங்கள் நம்மளுடைய ஆசிரியத்தாளுடைய பாப்பத்தை போக்கடிக்க போக்கடிக்க அந்த பெருமாளுக்கு ஒரு தேஜஸ் அதிகமாயிண்டே இருந்துட்டு இருக்கான். நமக்கு பிறப்பு அப்படின்னு சொன்னா அது ஏதோ பாப்ப விசேஷத்தினால கர்ம விசேஷத்தினால நமக்கு பிறப்பு ஏற்படுறது. பெருமாளுக்கு அவதாரம் எடுக்கிறேற அது என்ன அதுன்னா, சவுஸ்ரேயா அன்பவதி ஜாயமானஹா. பிறக்க பிறக்க அவருக்கு ஸ்ரேயஸ் அதிகமா இருந்தான், அவருடைய தேஜஸ் அதிகமா இருந்தான். அதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொரு அவதாரத்திலையும் எத்தனையோ பேரை ரட்சணம் பண்றேன், அதுக்காக தானே அவதாரமே பண்றேன். ஒவ்வொரு அவதாரத்தினாலையும் இந்த அவதாரத்துல இத்தனை பேரை நாம ரட்சணம் பண்ண போறோம், இந்த அவதாரத்துல நாம இப்படி ரட்சணம் பண்ண போறோம்னு சொல்லி அதை நினைக்க நினைக்க மனசுக்கு ஒரு பூரி போறது, அதனால ஒரு தேஜஸ் வருது. மனசுல ஒரு சந்துஷ்டி இருந்ததுன்னா முகத்துல தேஜஸ் வரும். முகத்துல நம்ம எவ்வளவுதான் அலங்காரம் பண்ணிட்டோம்னா கூட மனசுல சந்தோஷ்டி இல்லாத போயிடுத்துனாக்கா தேஜஸ் வராது. இது லோக சித்தமான ஒரு விஷயம். அது எம்பெருமானுக்கும் அதை அப்படியே அப்ளை பண்ற, அதையும் அதை அதிதேசம் பண்ணி சௌஸ்ரேயான் பவதி ஜாயமான அந்த பிறக்க பிறக்க பெருமாள் அவதாரம் பண்ண பண்ண அவருக்கு தேஜஸ் அதிகமாயிருந்திருக்குன்னு. இந்த எம்பெருமானை நான் சேவிச்சுக்கணும், அனிமேஷம் உதீட்சி செய்ய, இது சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்றேன். இப்படி எம்பெருமானுடைய சோபை ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாகனத்திலையும் எழுந்தள்ளுவதை பார்த்து அந்த சேவித்து பார்த்தோம்னாக்க அனுதினம் அனிமேஷகி அந்த இம கொட்டுற நேவரம் கூட விடாத அந்த எம்பெருமானை சேவிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ற ஆழ்வான் பிரார்த்தனை பண்றது. இதேதான் பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீட்சிசின்னு ஒரு வாரமா இங்க காஞ்சிபுரத்துல இருந்த தேவபெருமான நித்தியம் பவித்ர உற்சவத்துல சேவிச்சுட்டுதான் இருந்தேன். அப்படி இருந்தாலும் கூட இன்னைக்கு பெருமாள் மங்களகிரியில ஏழி கண்ணனாக கண்ணன் கருகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்றான்னு சொல்லிட்டு அந்த முன்ன போற கண்ணனும் பின்னாடி போற ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படின்றத தெரிவிக்கிற மாதிரி இன்னைக்கு எழுந்துருள் போற ஊரியடி உற்சவத்துக்கோசரம் இத்தனை நாளைக்கு எழுந்துருள் இருந்துன்ற பேர் அதையே மனசுல நினைக்க தோன்றது. அது பாந்தம்
அந்த பிரகாசம் இருக்க சாதாரண விஷயம் இல்லை. இப்ப எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்னா, இதுக்கு முன்ன சொல்லச்சு சாதாரணமாக இருக்கிற பெருமாளே ஆச்சரியமான சேவை சாய்க்கிறே, அதுக்கு மேல வேற ஒன்றும் பெருசா தேவையில்லை அப்படின்னா, இன்னைக்கு நிறைய திருவாபரணத்தோட பெருமாள் சேவை சாய்க்க போறேன், அந்த திருவாபரணத்தோட சேவை சாய்க்கிச்சு பெருமாள் எப்படி இருப்பேர், நாம் எப்படி அனுபவிப்போன்றத அதையும் ஆழ்வான் நமக்கு காண்பிச்சு கொடுக்குறேன். ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட்ட ரத்ன கிரீட்ட லல்லாட்டிகாபிகி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிகி உதாம தாம மணி நூபுர நீ விபந்தைஹி பந்தம் பவந்தமணி மேஷமுதீ. 74வது ஸ்லோகம். பலபலவே ஆபரணம் பேரும் பலபலவே அந்த எம்பெருமானுடைய தேஜஸ்ஸு, அது பலபலவே ஆபரணம், ஆபரணம் பலபலவாக இருந்துட்டுருக்கு, அந்த எம்பெருமானுடைய திருநாமமும் பலபலவாக இருந்துட்டுருக்குன்றதெல்லாம் வாஸ்தவமான விஷயம். இப்போ எம்பெருமானுடைய திவ்யாபரணங்களை சொல்லி சொல்லிட்டு வரேன், ஒன்று ஒன்றாக சொல்லி வரேன். அதில் ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப கிரீட்ட லல்லாட்டிகாபிஹி, ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப லல்லாட்டிகாபிஹி அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த எம்பெருமான் எப்பவும் சாத்திண்டு இருந்துருக்கு. எம்பெருமானுக்கு அடையாளமாக சொல்லப்படுவது ஸ்ரீவத்ஸம் என்கிற மறு, அந்த மறு அது வந்து பெருமாள் திருமேனியில ஒரு அடையாளமாக இருந்துருக்கு. அந்த ஸ்ரீவத்ஸம் அதே மாதிரி பெருமாளுடைய திருமுகம் அந்த திருமார்புல சாத்தின் இருக்கிற திவ்யாபரணம் கௌஸ்துபம். அந்த கௌஸ்துபம்ன்றது ரத்ன விசேஷம், அது ஜீவ தத்துவத்துக்கு அதிபதியாகவும் சொல்லப்படுகிறது. அந்த ரத்ன விசேஷத்துல அந்த ரத்ன விசேஷத்தை சொல்லி சொல்ற ஸ்ரீவத்ஸ கௌஸ்துபம், ஸ்ரீவத்ஸம் கௌஸ்துபம் கிரீட்டம் லலாட்டிகாபிஹி அப்படின்னா, லலாட்டம்னா நெத்தி, நெத்தியில ஒரு இது சொல்லின் இருக்கும், ஒரு நெத்தி சுட்டின்னு சொல்லுவா, ஒன்னு தொங்கின் இருக்கும் ஒரு ஆபரண விசேஷம், அத நெத்தி சுட்டி. இது எல்லாத்தையும் சாத்தின் இருக்கிறவ, அதோட மாத்திரமில்ல கேயூர ஹார கடகோத்தம கர்ணிகாபிஹி. கேயூரம் தோல்ல சாத்திக்கிறது, ஹாரம் இந்த ஆச்சரியமான ஒரு மார்பில் சமர்ப்பிச்சுக்கூடியது, கடக்கம் அப்படின்னா கையில சாத்திக்கிற. இப்ப நம்ம எல்லாம் சொல்றோம் பெண்கள் சாத்திருந்தாலும்னா அது வளையல்னு சொல்லுவோம், புருஷால் இப்ப அது போட்டிருந்தாலும்னா அது பிரேஸ்லெட்ன்னு நம்ம பெயர் சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி பெருமாள் திருக்கையில சமர்ப்பிச்சுக்கிறது அது கிரீட்டம், அதான் கடக்கம்னு சொல்லி சொல்றோம். இப்படி அந்த கடக்கத்தை வந்து சமர்ப்பிச்சிருக்கவ கடக உத்தம கண்டிகாபிஹி அப்படின்னா, கழுத்துல சமர்ப்பிச்சுக்கிறது அட்டிகைன்னு சொல்லி சொல்றது. ஹாரன்றது மார் வரைக்கும் கீழ் வரைக்கும் நல்லா வளைஞ்சு வரக்கூடியதாக இருந்துருக்கிறது ஹாரன்றது. இது கழுத்துல மாத்திரம் அப்படி கழுத்துக்குள்ள வரும், அட்டிகைன்னு சொல்லுவா அந்த காலத்துல. நெக்லஸ்ன்னு இப்ப புதுசா பாஷாந்தரத்துல விவகாரம் பண்ற அப்படிப்பட்ட ஒரு ஆபரண விசேஷம். கர்ணிகாபிஹி, அந்த கர்ணிகாபிஹி கர்ணிக்கிறது காதுல சாத்தின் இருக்கிற ஒரு ஆபரண விசேஷங்கள், தோடு மாதிரி கடுக்கன் மாதிரி ஆச்சரியமான கடுக்கன்கள். அதுக்கப்புறமா உத்தாம தாம் உத்தாம தாம மணி நூப்புற நீவி பந்தைஹி, மணிகளால் ஆன சில நூப்புறன்றது திருவடியில தண்டை, பெண்கள் போட்டுக்கிறதுக்கு கொலுசுன்னு சொல்லுவா, புருஷால் காலில் போட்டுக்கிறதுக்கு தண்டைன்னு சொல்லி சொல்லுவா. அது அது அந்த தண்டை நீவிபத்தம் இடுப்புல சாத்திக்கிறது, பெண்கள் இடுப்புல அணியிறது வரைச்சே அது வந்து சாதாரணமா அதுக்கு ஒட்டியானம்னு சொல்லி சொல்லுவா. இதே புருஷால் அந்த இடுப்புல கட்டிக்கிறதுக்கு அது அரைஞான்னு சொல்லி சொல்லுவோம், அதுல அரைநாள்னு சொல்லி சொல்றோம். நெய்வி பந்தம்
இதுல அரைஞாண்ல ரெண்டு அரைஞாண் உண்டு. வஸ்திரத்துக்கு மேல சமர்ப்பிச்சுக்கிற ஒரு அரைஞாண் ஒண்ணு, இடுப்புல புருஷாளுக்கு எப்பவுமே ஒரு அரைநாள் கயிறு எப்பவுமே இருக்கணும் அதுக்கு, அந்த அரைஞாண் வேற. இது இந்த அரைஞாண் கயிறு இப்படிப்பட்ட இத்தனை திருவாபரணங்களோடையும் கூட பெருமாள் ஆச்சரியமாக சேவை சாய்க்கிறார். அப்படி பாந்தம் பவந்தம் அனிமேஷம் உதீக்ஷிஷிய, இப்படி பிரகாசிக்கின்ற உன்னை அனிமேஷம் கண்ணு கூட இமைக்காமல் உன்னையே பார்க்கும்படியான ஒரு நிலை, அப்படி எனக்கு நீ சும்மா சேவிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப நான் திருவாபரணங்களை இவர் சொன்ன வரிசையில சொல்லிட்டேன். எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்ணச்சு கத்தியத்துல சொல்லி சொல்ற, அதுல வரைச்சு எம்பெருமானுக்கே ஏற்பட்டதாக இருந்திருக்கிற திவ்ய பூஷணங்கள் அவர் சொல்ற திவ்ய பூஷணங்களோட பெருமாள் சேவை சாய்க்கிறார் அப்படின்னு சொல்லச்சு. அந்த ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்றத சொல்ற. சோசித விவித விசித்திரானந்தாச்சரிய நித்ய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பருஷ நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட மகுட சூடாவதம் சமகர குண்டல கிரைவேஜகஹார கேயூர கடக ஸ்ரீவத்ஸ கௌஸ்துப முக்தா தாமோதர பந்தன பீதாம்பர காஞ்சி குண நோபுராஜ்ய பரிமித திவ்ய பூஷண சோசித விவித விசித்திரானந்தாச்சரிய. உனக்கே ஏற்கக்கூடியதாக சுவோசித்தன்ற ஒரு பதத்தை சாதிக்கிற அந்த ஏவும், அதாவது இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு அவருக்கு சுவாபகமாக இருக்கக்கூடியது, சோபையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிற திவ்யாபரணங்களை சொல்லிக் கொடுத்து எம்பெருமானுக்கு ஒரு அலங்காரமாக ஆறுதுனாக்க அது அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கணும். ஒரு சாதாரணமா ஒன்னுமில்லாதவமான குந்தமணியை கூட காதுல போட்டுட்டு போலாம், ஆனா பெருமாளா இருக்கிறவன் ரத்னத்தை போட்டுட்டு பெரிய பணக்காரனா இருந்திருக்கிறவன் எப்படி ஒரு ரத்னங்களாலேயே தன்னை இழைச்சிப்பானோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஆபரணமும் எம்பெருமானுடைய ஒரு தகுதிக்கு ஏற்ப இருக்குன்னு அர்த்தம் சேவை குண்டத்துல. அதாவது எம்பெருமானுடைய திருமேனி அவயவங்களுக்கு அதுல பூ பூத்தாமல் இருக்கு. ஒரு செடி இருக்குன்னா அந்த செடிக்கு புஷ்பிச்சாக்க எப்படி அலங்காரமோ, பெருமாள் செடி மாதிரி இருந்துருக்கே அவருக்கு பூ பூத்தா மாதிரி இருந்துருக்கு. அப்ப புஷ்பிச்ச அந்த செடியே பாக்கிறதுக்கு அழகா இருந்துருக்கும், அதுல புஷ்பிச்சுட்டு வேற இருந்ததுன்னா இன்னும் அழகா இருக்குமோ இல்லையோ, அந்த மாதிரி அழக கொடுக்கக்கூடியதாக நானாவிதமான விசித்திரமாக இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொன்றும் பார்த்தோம்னாக்க இந்த ஒரு 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 மோதிரம் ஒண்ணு போட்டுக்கிறேன் அப்படின்னாக்க அந்த மோதிரத்துல எப்படி எப்படி இருக்கும், சிலதுல வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதுல ஒரு எட்டு கல்லு போட்டு பெருசா இருந்துட்டு இருக்கும், இந்த கல்லு அமைப்பு இருக்கும், இப்படி எல்லாம் தனித்தனியா இருக்கக்கூடியது. அதுல ஒவ்வொரு மோதிரமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஒவ்வொரு அந்த மோதிரத்திலையும் பல வகைகளை பெருமாள் அணிஞ்சின்னு இருக்கிறான். அது இடைச்சரி கடைச்சரின்னு எல்லாம் சொல்ற மாதிரி ஒவ்வொரு வகையிலையும் நானா விதமாக இருக்கக்கூடியதாக இருக்கு. விவித விசித்திரமாக கிரீட்ட நூபுராந்தங்களான விசித்திரமாக சொல்றது, ஒவ்வொரு ஆபரணத்துல சொல்லச்சு இது கிரீட்டம், இது நூபுரம், இது வந்து கேயூரம், இது ஹாரம் அப்படின்னு எல்லாம் சொல்றது. எம்பெருமான் சாத்தின் இருக்கக்கூடியதான, அதாவது எம்பெருமானுடைய திருமேனியிலேயே இருக்கக்கூடியது ஸ்ரீவத்சம், ஸ்ரீவத்ச கௌஸ்துபம் அப்படின்னு சொல்ற. ஸ்ரீவத்சம்ன்றது பெருமாள் திருமேனியில இருக்கக்கூடியது தானே. இது இப்போ இந்த திருமேனியில இருக்கிறது, இது தனி ஆபரணம் இல்லாது அது பெருமாள் திருமேனியில ஒரு இருக்கக்கூடிய ஒரு மறு. அந்த இந்த ஸ்ரீவத்சத்தை முதல்ல சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மீதி ஆபரணங்கள்லாம் அந்த பெருமாள் திருமேனியிலிருந்து கழட்டி தனியா வைக்கலாம், ஆனா சுவாபாவிகமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீவத்சத்தை என்னைக்கும் பெருமாள் திருமேனியிலிருந்து பிரிக்க முடியாது. அதுதான் ஸ்ரீவத்சத்துக்கு ஒரு பெரிய விசேஷம்.
என்ன திருமேனியிலேயே இறந்தண்டு ஒரு மருவாக இறந்தண்டு அந்த நித்திய யோகத்தோட இது சர்வேஸ்வரத்துவ சின்னமாக இருந்துருக்கு. இந்த யார் பெருமாள், இந்த திவ்யமங்கள விக்கிரகம் இது பெருமாளுடைய திருமேனி தானா அப்படின்னு அதுல எதனா சந்தேகம் வந்ததுன்னாக்கா, அந்த திருமேனியில அந்த ஸ்ரீவத்சம்ன்றது இருக்க, அந்த கூச்சிப்பறையாட்டம் இருக்கும், அந்த முக்கோண வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். இந்த அடையாளத்தை வச்சிருந்து இவர் பெருமாள் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணான். முன்ன ஒரு சமயத்துல அமுதன் மூலவருக்கு ஏதோ திருமேனியில இது வந்து, அதாவது அதுக்காக ஒரு ஜடிமந்திரம் எல்லாம் பண்ணி பண்ணா, அப்போ அந்த பண்ணச்சு அந்த புரோக்ஷணத்தும் போது அந்த சுயம் திருமேனியை சேவிக்கிற பாக்கியம் அப்படி எனக்கு கிடைச்சது. நிறைய பேர் சேவிச்சா அந்த மாதிரி ஏகாந்தமா சேவிக்கச்சு. அந்த திருமேனியில ஒரு முக்கோண வடிவுல திருமார்பல ஒரு லட்சணம், ஒரு ஒரு அடையாளம் இருக்கு, அதுதான் சிவத்சம். அந்த எம்பெருமான்னு எடுத்துட்டோம்னாக்க எந்த திருமேனியாக இருந்தாலும் திவ்யமங்கல விக்கிரகத்துல, பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துல திருமார்பல அந்த முக்கோண வடிவுல சீவத்சம் இல்லாத இருக்கவே இருக்காது. அந்த சீவத்சம்ன்றதுதான் அந்த திவ்யமங்கல விக்கிரகம், எம்பெருமானுடைய திவ்யமங்கல விக்கிரகம். இவன் தான் சர்வேஸ்வரன் என்பதை வெளிப்படுத்ததாக இருக்கு. அதுக்காக அத்த முதல்ல சொல்லி சொன்னார், மீதி திவ்யாபரணங்கள்லாம் பெருமாளை விட்டு பிரிச்சுடலாம். கிரீட்டம் சில சமயத்துல சயனத்தை இருக்கிறதே கிரீட்டம் சமர்ப்பிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சில சமயங்கள்ல சில ஹாரம் கைவரங்கள்லாம் இது பண்ணிட்டு நித்தியப்படியில பார்த்தோம்னாக்கா, கடைசியில ஏகாந்த சேவை மனுஷ சேவையில பார்த்தோம்னாக்கா, அந்த தேவை பெருமாள் வெறும் யஜ்ம பவித்தம் திருமார்பணாச்சியார் அரணால் இதோட மாத்திரம் சேவை சாய்ப்பேர், அந்த மாதிரி எல்லாம் மீதி திருவாபரணங்கள்லாம் கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் இருக்காது, அந்த மாதிரி எல்லாம் உண்டு. ஆனா சீவத்ன்றது அப்படிப்பட்டது இல்லை. சீகௌஸ்தபமும் ஒரு காலத்திலையும் எம்பெருமானை விட்டு பிரியாததாக இருக்கும். ரங்கநாதன் என்னைக்கு சேவிச்சாலும் அந்த நீல நாயக்கம்னு சொல்ல அந்த சீகௌஸ்தபம் இல்லாத ரங்கநாதன் சேவை சாய்க்க மாட்டேன். ஆகையால இதுவும் சர்வேஸ்வர சின்னமாக இருந்திருக்கிறது. ஸ்ரீவத்ச கௌஸ்துப கிரீட்ட மக்குட லீட்னு, கிரீட்ட மக்குட்டம், கிரீட்டம்ன்றது திருவபிஷேகம், மக்குட்டம்ன்றது அந்த இப்ப திருவேங்கடமுடையான் கருடோத்சவத்துக்கெல்லாம் சாத்திக்கிறார அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது மக்குட்டம்னு பேரு. இது பெருமாள் இங்க கிரீட்டத்தை சொல்லி சொல்றிருக்க, ஸ்ரீவத்ச கௌஸ்துப கிரீட்ட லலாஹட்டி காந்திபி. இந்த கிரீட்டம் இதுக்கு திருவபிஷேகம் என்று சொல்லுவார். அந்த திருவபிஷேகம் எப்படிப்பட்டதாக இருக்கு அப்படின்றத ஆழ்வானே மங்களாசாசனம் பண்ணிருக்கார். ஆதிராஜ்யம் அதிகம் புவனானாம் ஈசதே பிசு நயன் கிள மௌழி சூளிகா மணி சஹஸ்திரம் அரீதே ஹஸ்திபூஷண பவத்யுதயாத்ரி. சஹசிரமரீதேகே சூரியன், அந்த கிரீட்டம் கிரீட்டத்துக்கு நடுவுல ஒரு ரத்னம் பதிச்சிருக்கும். அந்த ரத்னம் பதிச்சிருக்கச்சு, அந்த ரத்னம் பார்த்தா எப்படி இருக்குன்னாக்க சூரியன் மாதிரி இருக்கான். அந்த சூரியனுக்கு உதயஸ்தானம், உதயாத்ரின்னு உதயமாற இடம்னு ஒண்ணு உண்டோ இல்லையா, உதயஸ்தானமாகட்டும் அந்த தேவ பெருமாளுடைய திருவபிஷேகம் இருக்கு அப்படின்றத சொல்லி சொல்ற கிரீட்டத்துக்கு சொல்லி ஸ்ரீபத்த கௌஸ்துப கிரீட்ட லலாட்டிகாபி. அந்த எம்பெருமானுடைய லலாட்டிகாபிகி நெத்தி சுட்டு, அந்த நெத்திக்கு ஒரு அழகு, அதை அழத்து அழக சொல்ற சொல்றது கிரீட்ட மக்குட்ட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேயக ஹார அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்படி எம்பெருமானார் மங்களாசாசனம் பண்றது. இந்த லலாட்டிகாபிகி கேயூர ஹார கடகோத்தம கர்ணிகாபிகி, கேயூரம் திருத்தோள் ஒலை, கடகம்ன்றது அந்த பெருமாளுடைய முன் கையில சாத்திக்க கூடியதான ஒரு ஆபரணம், திரு வளைகள், அது வளைதான் சொல்லணும். ஹார் ஹாரம்ன்றது கோலமாமணிஹாரமும் முத்துத்தாமமும் முடிவில் அது ஓரழில் நீலமே நெஞ்சோ நிறை கொண்டதன் நெஞ்சினையேன்னு அந்த பெருமாளுடைய பெரிய மார்பில் ஒரு பெருசா இருக்கக்கூடிய ஹாரமாக இருக்கிறது இருக்க, அதை ஹாரம்னு சொல்லி சொல்றது, மடித்து சாத்துற மாதிரி இருக்கக்கூடியது, அதை ஹாரம்னு சொல்லி சொல்லுவான். கேயூரஹார கடகோத்தம கர்ணிகாபிகி, கண்டிகாபிகி கர்ணிகாபிகின்னு ரெண்டு, உத்தம கண்டிகாபிகி
கண்டிக்கண்ணக்கா கழுத்திலேயே சாத்தக்கூடிய கண்டாபரணம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம். இது கழுத்துல மாத்திரம் சாத்திக்கிறது, கழுத்துல சாத்திக்கக்கூடிய ஒரு கண் அட்டிகன்னு சொல்லி தமிழ்ல விவகாரம் பண்ணுவா. கர்ணிகா பிகி அப்படின்னு இந்த இடத்துல சொல்லி சொன்னோம்னாக்க, பெருமாள் அந்த காதுல சமர்ப்பிச்சுக்கிற தோடு கடுக்கன், அந்த கர்ணிகா தவ கரீச கிமேஷான்னு அந்த தேவ பெருமாளுடைய கர்ணபூஷணமாக இருந்துருக்கிற அந்த கர்ணிகையை மங்களாசாசனம் பண்ற, அதுக்கு காதுக்கு பூஷணமா இல்ல திருமுக மண்டலத்துக்கு பூஷணமா, அலக்கத்துக்கு அந்த திருக்குழ கற்றைகளுக்கு அது பூஷணமாக இருந்துருக்கா, அல்ல எதுக்கு பூஷணம்? மானசசிய மமவா பரிகர்ம, எனக்கு என்னுடைய மனசுக்கு அது பூஷணமாக இருக்கா, எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியலையேன்னு ஆழ்வான் மங்களாசாசனம் பண்ற அந்த தேவ பெருமானுடைய கடுக்கன் ரொம்ப விசேஷம்தான். அது சேஷ வாழ்க்கைதான் தெரியும், எவ்வளவு திருவாபரணம் சாத்திண்டு எவ்வளவு மாலை சாத்திருந்தா கூட அந்த கர்ணபத்திரமும் சேவையாகும். அந்த கர்ணபத்திரத்துல கடுக்கணும் படிச்சுன்னு தெரியும், அது அது ஒரு முக்கோண வடிவில் ஒரு வைர கடுக்கன்னது. அந்த மாதிரி பெருமாளுடைய கர்ணிக்கைய மங்களாசாசனம் பண்ற இந்த இடத்துல ஸ்ரீபத்ச கௌஸ்துப கிரீட்டலலாட்டிகாபிஹி கேயூரஹார கடகோத்தம கண்டிகாபிஹி உதாம தாம மணி நூபுர நிஹி விபந்தைஹி. இங்க உத்தாம தாம அப்படின்னா அந்த சுடரோட இருந்துருக்கிற பிரகாசிக்கிற தாமன்றது வனமாலையை சொல்லி சொல்ற. மணி நூபுர நீவிகாதிபிஹி மணிகளாலான நூபுரம் அந்த தண்டை, நீவி பந்தம் அரைஞான் கயிறு, இது எல்லாத்தோட பாந்தம் பவந்த மணிமேஷ முதிக்ஷீங்க, இப்படி எல்லா சமயத்திலையும் பிரகாசிச்சின்றிருக்கிற உம்மை அனிமேஷம் இமை கொட்டாமல் பார்க்கும்படியாக உதிக்ஷீங்க அப்படின்னு எனக்கு அனுகிரகம் பண்ணணும், ஒரு நிமிஷம் கூட விடாது உம்மை சேவிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்றார். இந்த பிரார்த்தனையில துளி கூட தப்பில்லை. திவ்யமங்கள விக்கிரகத்தை அனுபவிக்கிற ரசன உடையவாள் யாருண்டோ அவ எல்லாரும் பண்ற பிரார்த்தனை தான் இது. அந்த பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை சேவிக்கிறதுக்கு, அதை அனுபவிக்கிறதுக்கு, அதை ரசிச்சு சேவிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும். அதை நமக்கு அதை கத்துக் கொடுக்கணும். நமக்கு அதை நாம அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நிச்சயம் ஆழ்வான் மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் சொல்லுவோம், இப்படி உன்னை நான் சேவிக்காத போயிட்டேனே, உன்னை சேவிக்காத போயிட்டேனேன்னு, இப்படி இந்த சேவை நமக்கு விட்டு போயிட்டேன் விட்டு போயிட்டேன்னு ஏங்குவோம் நம்ம. அதை தான் ஆழ்வான் நன்னா இந்த இடத்துல சொல்லச்சு சொல்ற. இப்ப இந்த ஏக்கம் இல்லாதபடி இருக்கிற காலம் முழுக்க எல்லா சமயத்திலையும் நித்தியசூரிகளுக்கு துல்லியமாக உம்முடைய ஒவ்வொரு திருவாபரணத்தோடையும் உமக்கு ஏற்படுகிற ஒரு தேஜஸை நான் எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கணும்னு ஆழ்வான் பிரார்த்தனை பண்ற. அவர் பிரார்த்தனை மாத்திரம் இல்லை, நமக்கூட தான் அப்படி ஆசையா இருந்துட்டு இருக்கு. ஆழ்வான் பிரார்த்தனையை பெருமாள் நிறைவேற்றி கொடுக்குற மாதிரி நம்ம பிரார்த்தனையும் அந்த தேவ பெருமாள் சேவை நமக்கு எல்லா சமயத்திலையும் கிடைக்கணும், அமுதனுடைய சேவை நமக்கு கிடைக்கணும்ன்ற அந்த நம்ம பிரார்த்தனையும் அந்த எப்பெருமான் நிறைவேற்றி கொடுக்கணும். இதையே நம்ம பிரார்த்திச்சுண்டு அந்த பெருமாள் சேவை நமக்கு ஒரு பரிபூர்ணமா இருக்கணும்ன்றத பிரார்த்திச்சுண்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே சிம்மதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.